வணக்கம். ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட உடனடி மாற்றங்கள். 24% முதல் 36% வரையிலான வரி செலுத்த வேண்டும். உணவுப் பொருட்கள், சுகாதாரத்துறை சேவைகள் மற்றும் கல்வி சம்பந்தமான புத்தகங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். ஒரு அமைச்சர் அல்லது எம்பிக்களுக்கு ஒரு வாகனம் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் அல்லது வாகனங்கள், வீடுகள், பாதுகாப்பு போன்றவை வழங்கப்பட மாட்டாது. அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகள் குறைக்கப்படும். வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் போது குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது. ஒதுக்கப்பட்ட நிதியில் அனைத்து சுற்றுப்பயணங்களும் மேற்கொள்ளப்படும். மின்சாரம் மற்றும் எரிபொருளின் விலைகள் குறைக்கப்படும். புதிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்குவதற்கு குறைந்த வட்டி விகித வங்கி கடன் வழங்கப்படும். மோசடி வழக்குகளை விசாரிக்க 3 அமர்வு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்படும். ஜனாதிபதியின் வரவு செலவு 50% குறைக்கப்படும். அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக எரிபொருள் பாவனை வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது. எம்பிக்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கு மாறுவதை தடுக்க புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படும். புதிய முதலீடுகளுக்கு முதலுரிமை அளிக்கப்படும். அரசாங்க துறைகளில் தலைவர்கள், தூதர்கள் போன்றோர் தகுதி அடிப்படையில் தேயிலை, ரப்பர், தேங்காய், இலவங்கப்பட்டை, மீன்பிடி அணிகற்கள் போன்றவை மற்றும் வேலைவாய்ப்புகள், புதிய சந்தைகள் மூலம் டொலர் வரவை மேம்படுத்த தூதுவர்கள் நியமிக்கப்படுவார்கள். சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீளமைக்கப்படும். 25 அமைச்சுகளின் கீழ் வரும் அனைத்து துறைகளுக்கும் அணிகள் ஒதுக்கப்படும். வருவாய் அதிகரிக்க மீன்பிடி தொழிலுக்கான புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். வெவ்வேறு இடங்களில் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப விவசாயிகள் சாகுபடி செய்ய வேண்டும். குறைந்தபட்ச செலவில் குளிர் அறைகள், உரங்கள் மற்றும் பிற பயன்பாடுகள் போன்ற பாதுகாப்பு முறைகள் வழங்கப்படும். சுற்றுச்சூழல் அடிப்படையிலான சுற்றுலாவுக்கு வசதி. தகவல் தொழில்நுட்ப சந்தையை கைப்பற்ற திட்டங்கள். பொருளாதாரத்தை எளிதாக்கி கல்விக் கொள்கைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும். போதுமான நிதியுதவி மூலம் குடிமக்களுக்கு அடிப்படையான உணவு, சுகாதாரம் மற்றும் கல்வி வழங்கப்படும். இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி. மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.